அன்புக்குரியவர்களே, புனித யாக்கோப்பு 4:10 இவ்வாறு சொல்லுகின்றார். ஆண்டவர் முன் நீங்கள் மண்டியிடுங்கள், உங்களையே தாழ்த்திக் கொள்ளுங்கள், அப்போது ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் என்று குறிப்பிடுகின்றார். நீதிமொழி பார்க்கும்போது இருமாப்பு ஒருவரை தாழ்த்தும், தாழ்ந்த உள்ளம் ஒரு உயர்த்தும் என்று பார்க்கின்றோம். அதையே லூக்காஸ் 18:14 இவ்வாறு கேட்கின்றோம். தாழ்த்தப்படுகின்றவர்கள் உயர்த்தப்படுவார்கள், உயர்த்தப்படுகின்றவர்கள் தாழ்த்தப்படுவார் என்று சொல்ல கேட்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தி வாசகமானது இரண்டு கருத்துக்களை மையமாக கொண்டிருக்கின்றது. மனிதா, நீ உன்னையே தாழ்த்திக்கொள், ஆண்ட உயர்த்துவார் என்று. மற்றொரு கருத்து, நீ யாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற வரையறுத்து நமக்கு காட்டப்படுகின்றது. அன்பு தாயே, இதோ நாங்கள் உங்கள் திருத்தலத்திற்கு வந்திருக்கின்றோம், எங்களையே முழுமையாக அர்ப்பணிக்க வந்திருக்கின்றோம், எங்களிடம் இருக்கின்ற அகந்தாரம், அதிகாரம், அக்கிரமம், கர்வம், ஆணவம் அவற்றையெல்லாம் அகற்றி ஆண்டவரே எல்லாம் என்று எங்களையே தாழ்த்தக்கூடிய வரந்தாரும். ஆண்டவரே எங்களுக்கு தாழ்ச்சியை கற்றுத்தாரும். அதே போன்று பிறருக்கு, ஒடுக்கப்பட்டோருக்கு, அனைவருக்கும் உதவி செய்யக்கூடிய வரத்தை தாரும் என்று இந்த திருப்பலிலே நாம் அன்றாடுவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போது நீங்க மறை உரையை வாசிக்க கேட்டீர்கள். இந்த மறை உரையிலே இரண்டு பாகங்களை பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுவது, தாழ்ச்சியாக இரு, அப்பொழுது உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லுகின்றார். மற்றொரு பகுதியை பார்க்கின்றோம், உதவி செய், யாருக்கு, ஏழைகளுக்கு உதவி செய் என்று குறிப்பிடுகிறத பார்க்கின்றோம். முதல் பாகத்திற்கு நாம் வரும்பொழுது, தாழ்ச்சியாக இரு என்று உரைக்கின்றார். இறைவன் தாழ்ச்சியாக இருந்தார், இறைவன் அன்புள்ளவராக இருந்தார், இறைவன் இரக்கமுள்ளவராக இருந்தார். அதனால்தான் முதல் மனிதன் பாவம் செய்த போது அவனை வெறுத்து ஒதுக்கவில்லை, அதிகாரத்தை கொண்டோ அவனை ஆட்டி படைக்கவில்லை, மாறாக அவனுடைய பாவங்களை மன்னித்து மனுக்குலத்தை மீட்பதற்காக தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகத்திற்கு அனுப்புகின்றார். ஆகவே இறைவன் மன்னிக்கின்றவர், அதிகாரம் உள்ளவர் அல்ல, அன்பு செய்கின்றவர் என்பதை நாம் பார்க்கின்றோம். அவர் திருமகன் இயேசு கிறிஸ்து வாழ்க்கை முழுவதுமே தாழ்ச்சியை மையமாக கொண்டு வாழ்ந்தார். உண்மைதான், குகையிலே பிறந்தார், குடிசையிலே வளர்ந்தார், குன்றிலே உயிரை கொடுத்தார், முழுமையாக வாழ்ந்து காட்டினார். அதனால்தான் சீடருடைய பாவங்களை கழுவினார். நீங்களும் பிறருடைய பாவங்களை கழுவுங்கள். அதாவது வாழ்விலே எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று தாழ்ச்சியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சென்றிருக்கின்றார். லூக்காஸ் 1:38 வாசிக்க கேட்கிறோம். அன்னை கன்னிமரியால் வேளாங்கண்ணித்தா என்ன சொன்னார்? வானத்துடன் வந்தான், வயார வாழ்த்தினான், அருள் நிறைந்திட வாழ்க என்று சொன்னான். வந்த வானத்துடன் உரைத்ததை கேட்டு எவ்வாறு நிகழும் என்று சொன்ன பிறகு, எல்லாவற்றையும் சந்தேகத்தெல்லாம் தீர்த்த பிறகு தாய் என்ன சொன்னார்? ஒரு வார்த்தை சொன்னார். இதோ ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொன்னார்.
இதன் வழியாக முழுமையாக ஆண்டவர் கற்பனித்தார். அடிமை என்ற உணர்வு தாழ்த்தி தன்னை தாழ்த்தினார் என்பதை பார்க்கின்றோம். இரு துருவங்கள், ஒன்று கோலியாத், வீரம் படைத்தவன், கவசங்களை அணிந்தவன், நன்றாக உரைப்பவன், அதிகார உடையவன், கர்வமாக இருந்தான், பெரிய உருவம். ஆனால் கோலியாத் என்பவோ, தாவீது என்பவோ தனித்து இருந்தார். அவர் ஆண்டவர் அழைத்தார், தாவீது வா என்று சொன்னார், வந்தார். ஆனால் இரு உருவங்களை பார்க்கின்றோம். கோலியாத் உயர்ந்த உருவம், தாவீது சிறு பையனாக இருந்தார். இந்த நிலையிலே சண்டை சச்சரவு வரும்பொழுது கோலியாத் சொல்லுகின்றார், யாரை தோற்கடிப்பதற்காக? தாவீது சொல்லுகின்றார், கோலியாத்தை தோற்கடிப்பதற்காக. அந்த நேரத்திலே இரு உருவங்களை பார்த்து அந்த கோலியாத் சிரிக்கின்றார், நகைக்கின்றார். இவர் விளையாட்டு பையன் வந்திருக்கின்றான், என்னை தோற்கடிக்க முடியுமா என்றெல்லாம் கங்கணம் கட்டி கொண்டு அவன் வெகு தோற்றத்தோடு உள்ளத்து உணர்ச்சியோடு சத்தம் கொடுக்கின்றான். தாவீதோ தன்னையே தாழ்த்தி, ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார், அதோடு அந்த கோலியாத்தை நான் கொல்லப் போகின்றேன், கூலங்கற்களால் நான் சுடப் போகின்றேன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றான். அவனோ வமதையிலே வாழ்ந்தான், தாவீதோ தாழ்த்தியாக இருந்தான், கடவுளை கையில் எடுத்தான், அதனால் அவனை கல்லால் எறிந்து கொண்டு விட்டான். கூழாங்கற்களை கொண்டு பட வேண்டிய இடத்துல பட்டது, கீழே விழுந்தான், இறந்தான். இந்த நிகழ்ச்சி நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், கோலியாத் முழுமையாக ஆண்டவர் நம்பவில்லை. தன்னுடைய வீரத்தை, தன்னுடைய சக்தியை, தனத்து பணத்து திமுறை, தனத்து அதிகாரத்தை, தன் அந்தஸ்தை நினைத்து பெருமைப்பட்டான். தாவீதோ தாழ்ந்தவனாக, ஆண்டவரை கையில் எடுத்தவனாக, அவரை உடன் பிறப்பால் இணைத்து போரிட்டான். தாவீது வெற்றி பெற்றான். ஆகவே அதிகாரம் கொண்டவனை ஆண்டு அழித்து விடுகின்றான். ஆண்டவனையே உட்கொண்டவனை வாழ்ந்து காட்டிய தாவீதுக்கு வெற்றி வாங்கி சூடினார். ஆகவே தான் சொல்கின்றார், நீங்கள் தாழ்ச்சியாக இருங்கள் என்று சொல்கின்றார். மற்றொரு எடுத்துக்காட்டை பார்ப்போம். லூக்காஸ் 18 அதிகாரம் 9-14 வசனங்களை பார்க்கின்றோம். என்ன பார்க்கின்றோம்? இருவர் ஆலயத்திற்கு வருகின்றார்கள், ஒருவன் பரிசேயன், மற்றொருவன் ஆயக்காரன். பரிசேயன் தன்னையே பெருமையாப்படுத்திக் கொண்டு வருகின்றான். ஆலயத்திற்குள்ளே வருகின்றான், ஆண்டவர் உற்றுகூட நோக்கவில்லை, மாறாக தன்னை பற்றியே சொல்லிக் கொண்டிருக்கின்றான், நான் இவ்வாறு செய்கின்றேன், அவ்வாறு செய்கின்றேன், இந்த ஆயக்காரன் போன்ற அல்ல, மாறாக தன்னை பற்றி பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்கின்றான். ஆனால் ஆயக்காரனோ ஆலயத்திற்குள்ளே வராது, ஆலயத்திற்கு வெளியே நின்று கொண்டு அங்கே சத்தம் போட்டு சொல்லுகின்றான், ஆண்டவரே நான் பாவி என்று சொல்லுகின்றான். பாவி என்று சொல்லும் பொழுது ஆண்டவனை தான் உயர்ந்தவராக கருதுகின்றான். படைத்த இறைவனை பணிய அவன் முன் வருகின்றான். தான் ஒரு பாவியை ஏற்றுக்கொள்கின்றான், கடவுள் சக்தியை உணர்கின்றான். பாவி என்று ஏற்றுக்கொண்ட விளைவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உவமை வழியாக முடிக்கின்றார். இருவர் ஆலயத்திற்கு வந்தார்கள், ஆனால் ஒருவருடைய ஜெபத்தைத்தான் நான் கேட்டேன், ஆயக்காடு ஜெபத்தைத்தான் கேட்டேன் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் அவன் தன்னையே தாழ்த்தி கொண்டான், அவனை நான் உயர்த்தினேன், அதனால்தான் தாழ்த்தப்பட்டவர்கள் உயர்த்தப்படுவார் என்று இயேசு கிறிஸ்து நம்மிடம் சொல்லுகின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, முதல் பகுதியை நாம் பார்க்கும் பொழுது தாழ்ச்சியாக இருக்க வேண்டும்,
படைத்த இறைவனை பணிய வேண்டும். அவர்தான் எல்லாம் என்று உணர வேண்டும். அனைத்தும் அவர் என்று உணரும் பொழுது நாம் தாழ்மையாக நம்மையே அர்ப்பணிக்க வேண்டும். தாழ்த்து என்பது தன்னையே கொடுத்து விடுவது. மனிதா, நீ எதிலே அப்பா பெருமை கொள்ள முடியும்? ஒன்றுமில்லையே. நீ படித்த படிப்பா, சேகரித்த செல்வமா, அவகரித்த அந்தஸ்தா? ஒன்றுமல்ல, எல்லாம் வீண் என்று சொல்லுகின்றான். ஆகவே அந்த அதிகாரத்தை கொண்டு வாழ்ந்திராவே, மாறாக நீ தாழ்த்தியாக இரு என்று சொல்லுகின்றான். லூக்காஸ் 12 அதிகாரம் 13 21 வசனத்தை வாசிக்கின்றோம். என்ன பார்க்கின்றோம்? ஒரு இளைஞன், பணக்காரன், நன்றாக விளைந்தது, மகிழ்ச்சி கொள்கின்றான், பெருமைப்படுகின்றான், களஞ்சியத்தை பார்க்கின்றான், நிமிர்ந்திருக்கிறது. மீண்டும் இந்த களஞ்சியத்தை பார்க்கின்றான், நிமிர்ந்திருக்கிறது, மகிழ்ச்சி கொண்டாடுகின்றான். இதோ நான் மகிழ்ச்சி கொண்டாடுவேன், ஏனென்றால் களஞ்சியத்தை சேர்த்து வைத்து விட்டேன், நன்றாக விளைந்து விட்டது, அதனால் நான் மகிழ்ச்சி கொண்டாடுவேன், நான் பெருமைப்படுவேன், பெருமிதை கொள்வேன் என்று தன்னையே பாராட்டி புகழ்ந்து பேசிக் கொண்டே இருக்கின்றான். தன்னை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கின்றான். அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுகின்றார். என்ன சொல்கின்றார்? மனிதா, இன்று இரவே உன்னுடைய உயிரை நான் எடுத்துக் கொள்ள போகின்றேன் என்று சொல்கின்றான். அப்போதுதான் உணர்கின்றான். ஆம் அன்புக்குரியவர்களே, எதற்கு மதிப்பு? இறைவன் இயேசு கிறிஸ்து விரும்புவது தாழ்த்தி. முதல் பாடத்தில் பார்ப்பது இறைவன் தன்னையே தாழ்த்தினார், அதிகாரத்தினால் அல்ல. அதே போன்று மீண்டும் பார்க்கின்ற இயேசு கிறிஸ்து வாழ்க்கை முழுவதுமே தன்னையே தாழ்த்தி கொண்டார் பார்க்கின்றோம். அதே போன்று மனித வாழ்க்கையிலே, மனிதா உன்னையே நீ தாழ்த்திக்கொள், நீ எதிலேயும் பெருமைப்பட முடியாது, எதை கண்டு நீ திகைத்து விட முடியாது, எல்லாம் ஆண்டவன் கிட்ட பிச்சை என்று என்றைக்கு வாழ்கின்றோமோ அன்றுதான் நிறைவு பெறுவாய் என்று சொல்லுகின்றான். 2 பாகத்திற்கு வருவோம். அதாவது நீ உதவி செய்ய வேண்டும். நற்செய்தியை வாசிக்க கேட்டோம், யாருக்கு உதவி செய்ய வேண்டும்? யார் என்னிடமிருந்து உதவி எதிர்பார்க்கின்றார்களோ செய்வார்கள், அவருக்கு அல்ல. யார் எனக்கு உதவி செய்தாலும் திரும்பி செய்ய மாட்டார்களோ அவர்களுக்கு நீ உதவி செய். அதைதான் ஆண்ட விரும்புகின்றாய். பணத்தை சேகரிப்பது பெறுதல்ல, மாறாக உதவி செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். உனக்கு கொடுத்தது உனக்கு மட்டுமல்ல, நீ சேகரித்து வைப்பது உனக்கு மட்டுமல்ல, நீ பேங்கில் வைத்திருப்பது உனக்கு மட்டுமல்ல, நான் கொடுத்தது. ஆகவே பிறருக்கு கொடு. யாருக்கு கொடு? கொடுக்க முடியாதனுக்கெல்லாம் நீ கொடு. யாரெல்லாம் உன்னை கேட்கிறார்களோ அவர்களுக்கு கொடு. யார் கொடுத்தால் திரும்பி கொடுப்பார்களோ அதை நினைத்து பார்க்காதே, நீ கொடு என்ற உணர்வை சொல்லுகின்றான். அதனால்தான் லூக்காஸ் 16 அதிகாரம் 19-31 வசனத்தில் வாசிக்கின்றோம். என்ன வாசிக்கின்றோம்? பெரிய பணக்காரன் லாசர் என்ற ஏழை. பணக்காரன் என்ன செய்தான்? நன்றாக சாப்பிடுவான், மகிழ்ச்சியாக இருப்பான். லாசரி ஏழெடுத்து கூட பார்க்க மாட்டான். அவன் ஏழையாக வீட்டிலே அருகிலே இருந்து கொண்டு கீழே விழுகின்ற ரொட்டியை அவன் தொட்டு சாப்பிடுவான். இதுதான் பழப்பு. ஆனால் இருவரும் இறந்தார்கள். பணக்காரனோ நரகத்திலே தள்ளப்பட்டான். அது ஏழை லாசரோ அபரகாமலில் வைக்கப்பட்டார். ஏன்? பணக்காரன் தான் உண்டு, தன் உடல் உண்டு, ஊன் உண்டு, உறங்க நிலை உண்டு என்று தன்னல கோட்டையிலே வாழ்ந்தான். எல்லாம் எனக்குத்தான், நான் மகிழ்ச்சியே பெருமகிழ்ச்சி என்று வாழ்ந்தான். அதனால்தான் அவன் நரகத்திலே தள்ளப்பட்டான்,
அதோடு மட்டுமல்லாது ஏழை லாசரை அவர் கவனிக்கவே இல்லை. கொடுத்தது தனக்கு நினைத்தான். அந்த ஏழை லாசருக்கு கொடுத்திருந்தால் அவன் திருப்பி கொடுக்க மாட்டான், உண்மைதான். ஆனால் இவன் அவனை கவனித்திருந்தால் ஆண்டவர் மெச்சிருப்பார். அதைதான் சொல்லுகின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு, நீங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள். நீங்கள் யார் கொடுக்க மாட்டார் நினைக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்கள். உங்களுடைய உதவி ஒடுக்கப்பட்டோருக்கு, உரிமை வாழ் வாழ்ந்தவருக்கு, அனாதைகளுக்கு, ஏழைகளுக்கு, தவிப்பவருக்கு, கலங்கியவர்களுக்கு, கண்ணி வடித்தவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். ஒரு உதாரண ஓவை சொல்லுகின்றார். என்னது? லூக்காஸ் 10:25-37 வாசிக்கின்றோம். நல்ல சபாரியன், அவன் என்ன செய்தான்? கல்வர்கள் வருகின்றார்கள், வழிபோக்கனை குத்துயிராய் போட்டுவிட்டு எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு ஓடிவிட்டார்கள். அவன் சாக கிடைக்கின்றான். அப்போது ஒரு குரு வருகின்றார், பார்க்கின்றார், பேசாது நிமிர்ந்து போய்விடுகின்றார். லேவியர் வருகின்றார், அவரும் பார்க்கின்றார், ஒன்றும் சொல்லாது பரிதாபப்பட்டு போய்விட்டார்கள். ஆனால் நல்ல சமாரியன் வருகின்றான், பார்க்கின்றான், அருகிலே நிற்கின்றான், தொட்டு எழுப்புகின்றான், அவனா முடிந்த உதவியை செய்கின்றான். மீண்டு சத்திரத்திற்குள்ள எடுத்து வந்து காயங்களுக்கு கட்டு போட்டு பணத்தையும் கொடுத்து சத்திரக்காரனை பார்த்து, நீ நன்றாக கவனித்துக் கொள்ளுப்பா, யார் என்று கூட எனக்கு தெரியாது, ஆனால் மனித மாண்பை அவர் போற்றினான். அதோடு மட்டுமல்ல, நான் செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்று விட்டு மீண்டு வரும்பொழுது அதிகமாக செலவு செய்து விட்டால் நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லுகின்றார். இந்த அன்பைத்தான் இயேசு பாராட்டுகின்றார். உதவி என்பது அவர் குற்றவாளியாய் கிடந்த அவன் உதவி செய்ய மாட்டான், யார் என்று கூட அவருக்கு தெரியாது, எவருக்கு கூட அவர் தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், ஆண்டவர் கொடுத்ததை பிறருக்கு கொடுக்க வேண்டும். ஏழைகளை நான் அன்பு செய்ய வேண்டும். அவன் துன்பத்தினால் பாதிப்பட்ட அவனுக்கு என்னால் என்ற உதவி செய்ய வேண்டும். உதவி செய்தான், மற்றவர்கள் செய்யவில்லை. அதைதான் சுட்டி காட்டுகின்றார் இன்றைய பாடமாக. நல்ல சமாரியனை போன்று வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டுப்பா என்று சொல்லுகின்றார். அவர்தான் என்ன சொல்லுகின்றார்? உலகத்தை முடிவில் என்ன கேட்பேன்? நான் சம்பாதித்திருக்கின்றாய், எத்தனை பிள்ளைகளை பெற்றிருக்கின்றாய், எத்தனை பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறாய், கேட்க போற கேள்வி அல்ல. மாறாக நான் பசியாக இருந்தேன், அருமையாக சொல்லி முடிக்கின்றான். மத்தேயு 25 கூறக்கூடிய வார்த்தைகளை வெகு தெளிவாக சொல்லுகின்றான். அந்த 25 முழுசு வாசிக்கும் பொழுது, கடைசி நாள் தீர்ப்பு நாள் என்று வரும்போது இதை சுட்டி காட்டுகின்றார். நான் பசியாக இருந்தேன், உண்பதற்கு உணவு கொடுத்தீர்கள். நான் தாகமாக இருந்தேன், குடிப்பதற்கு தண்ணீர் கொடுத்தீர்கள். நான் அந்நியனாக இருந்தேன், என்னை வரவேற்றீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தீர்கள். நோயிட்டு இருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். சின்ன சிறிய ஒருவனுக்கு செய்தவையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் நீ பிறருக்கு செய்வது யாருக்கு? இயேசுவுக்காய் எனக்கே செய்கிறாய் என்று சொல்லுகின்றார். அதனால் தான் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் சமுதாயத்திலே வெறுக்கப்பட்டிருந்தார்களோ, ஒதுக்கப்பட்டிருந்தார்களோ, தள்ளப்பட்டிருந்தார்களோ, அவர்கள் தேடி உதவி செய்கின்றார். லூக்காஸ் 5:12-15 என்ன பார்க்கிறோம்? தொழுநோயாளி இயேசுநாதர் தொழுநோயை தேடி சென்று உதவி செய்தே பார்க்கின்றோம். யோவான் 5:9 என்ன பார்க்கின்றோம்? 38 வியாதியாக இருந்த அவனுக்கு இயேசு தேடி சென்று உதவி செய்தே நாம் பார்க்கின்றோம். அதே போன்று
லூக்கா 7வது அதிகாரம் 1லிருந்து 7 வசனத்தை என்ன பார்க்கின்றோம்? நூற்று தலைவன் மகனுக்கு உதவி செய்கின்றான். அதே லூக்கா அதிகாரம் 11லிருந்து 14 என்ன பார்க்கின்றோம்? நயின் என்ற ஊருக்கு சென்று விதவையுடைய மகனுக்கு குணம் கொடுத்ததை பார்க்கின்றோம். யாருக்கெல்லாம் உதவி செய்தார்? கண்ணீர் வடித்தவர்கள், சமுதாயத்திலே ஏற்கப்படாது இருந்தவர்கள், யாரெல்லாம் அவரை பார்க்கவில்லையோ, யாருக்கெல்லாம் உதவி கிடைக்கவில்லையோ அங்கு சென்று உதவி செய்தார். அதைதான் ஆண்டவர் கேட்கின்றார், நீங்களும் அவ்வாறே செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இது ஒன்றுதான். நாம் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். நாம் தாழ்ச்சியாக இருப்போம். தாழ்ச்சி என்பது என்னையே ஆண்டவனுக்கு அர்ப்பணிப்போம். தாயும் நீயப்பா, தந்தையும் நீயப்பா, அன்பு நீயப்பா, அருளும் நீயப்பா என்று நீர்தான் எல்லாம் என்று உணர்வு வரும்பொழுது நம்மையே நாம் தாழ்த்தி கொள்ள முடியும். இரண்டாவதாக, உதவி யாருக்கு எங்க தேவையோ அங்கே ஆண்டவர் இயேசுக்கு உதவி செய்தார். அதே போன்று நம்மால் என்ற உதவியை நாம் பிறருக்கு செய்வோம். எப்போது போல புதுமையை நான் வாசிக்கின்றேன். எட்வின் சுதாகர், குந்தக்கல், ஆனந்தபூர் மாவட்டம். எட்வின் சுதாகர் அருமையாக எழுதுகின்றார். அவர் குந்தக்கல் ஊரிலே வசித்து வருகின்றார். அவருக்கு திருமணம் ஆகிவிட்டது. அந்த தாயானவள் சுதாகருடைய மாமியா. திடீரென்று ஒரு நாள் போன் வருகின்றது, உடனே வாருங்கள், உன் மகளை கல்யாணம் செய்து கொடுத்தீர்கள், மகிழ்ச்சி, ஆனால் வாழ முடியாத கஷ்டப்படுகின்றோம், வாருங்கள் என்று போன் வந்தது. அந்த தாயானவள் திகைத்து போய், மலைத்து போய், கண்ணீர் வடித்து கொண்டு அந்த ஊருக்கு செல்கின்றார். அப்போது குந்தக்கல் ஒரு ஊருக்கு சென்றவுடன் எண்ணின் சுகாதாரை பார்க்கின்றார். அவர் அருமையாக சொல்கின்ற, கல்யாணம் சிறப்பாக நடந்தது, எல்லாம் செய்து அனுப்பினீர்கள், மகிழ்ச்சி, ஆனால் உன்னுடைய மகள் அடிக்கடி திடீரென்று கீழே படுத்து விடுகின்றார். ஒரு சில நிமிடம் பேச்சு இல்லாமல் இருக்கின்றார். ஆகவே எப்படி இந்த பெண்ணை வைத்துக் கொண்டு வாழ்வது என்று ஒரு மனதிலே கல்யாணம் என்று மகிழ்ச்சியிலே வருத்தப்படுகின்றார். அப்போது அவனை கொண்டு போய் டாக்டர் காமிக்கின்றார்கள். தாயும் செல்கின்றார், மருமகனும் வருகின்றார், மகளும் வருகின்றார். மூன்று பேர் சென்று டாக்டரை பார்த்தவுடன் டாக்டர் சொல்கின்றார், தம்மா மட்டும் கணவனுக்கு சொல்லாது, தம்மா மட்டும் வரவழைத்து, அம்மா உன் மகளுக்கு மூளையிலே ஒரு புற்றுநோய் இருக்கிறது, அது அவ்வளவு ஈஸியாக சரி பண்ண முடியாது, இருந்தாலும் நாம் முயற்சி செய்கின்றோம் என்று சொல்லி முடிக்கின்றார். அந்த தாய்க்கு எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பார், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். என்ன சொல்லுவாங்க, நல்லவர்தான், படித்தவர்தான், அழகு உள்ளவர்தான், அதை பார்த்துதான் கல்யாணம் செய்து கொடுத்தான். கல்யாணத்திற்கு முன்பே தெரிந்திருந்தால் கூட வேறு ஏதாவது செய்திருக்கலாம். கல்யாணம் முடிந்தது, எதுவும் தெரியாது. அதே நேரத்திலே மருமகன் என்ன நினைப்பார், வியாதியாக தெரிந்து கொண்டுதான் கல்யாணத்துக்கு கட்டி கொடுத்தார்களோ என்று எண்ணம் கூட இருந்திருக்கலாம். இருந்தாலும் இந்த தாய்க்கு ஒன்றே ஒன்றுதான், வேளாங்கண்ணிக்கு வருகின்றார். அந்த ஆஸ்பத்திரியில் அட்மிஷன் செய்துவிட்டு இங்கு வந்து 3 நாட்கள் தங்கினார்கள். அந்த அம்மா சொன்னபோது, என்னுடைய கண்ணிலேயே கண்ணீர் வர ஆரம்பித்தது. அவர் துடித்து போய் சொன்னார்கள், 3 நாட்கள் இங்கே இருந்திருக்கிறார்கள், ஏனென்றால் எப்படியாவது என்னுடைய மகளுக்கு அந்த புற்றுநோய் நீங்க வேண்டும், அது சுகம் கிடைக்க வேண்டும், அப்போதுதான் நான் போவேன். அம்மா உமால் முடியும், அம்மா முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை, அம்மா நான் யாரை நம்புவேன், உன்னை தான் நம்பி வந்திருக்கிறேன், நீ தான் எனக்கு குல தெய்வம், நீ தான் எல்லாம் என்று அழுகின்றார், கண்ணு வடிக்கின்றார், அழுது கொண்டிருக்கின்றார்.
உள்ளத்திலே ஒரு உணர்வு இருக்கின்றது. இந்த மூன்று நாட்களாக கோயிலை சுற்றி ஒவ்வொரு நாளும் விடியற்கால 5 மணிக்கு படுத்துக்கொண்டு உருட்டி கொண்டே போவார். சுற்றி அந்த வேண்டுதலை செய்தார். அதே போல சாயந்தரத்திலே மாதா குளத்திற்கு மண்டியிட்டு கொண்டே இருந்தார். தியாகத்தின் செவலாக ஏனென்றால் வாழ்க்கையிலே இது என்ன இருந்தது, ஒரு மகள் கல்யாணம் செய்து கொடுத்து விட்டேன், ஆனா மகிழ்ச்சி இல்லையே, யார் கொடுக்க முடியும், பணத்திற்கு எங்க போகுது, டாக்டர் போனா கொடுக்க முடியும் சொல்லி இல்ல முடியாது சொல்லுகிறார்களே. தவித்த அவளுக்கு தாய் ஒரு வார்த்தை சொல்லுகின்றார். அந்த நேரத்திலே சுற்றி வரும்பொழுது ஒரு பிச்சைக்கார வந்தானா, வந்து இந்த அம்மா பாத்தியாமா அழுவுறீங்க அப்படின்னு கேட்டான். யாரும் சொல்லுவா, யாரும் சொல்ல முடியாது, உணவர்கள் எல்லாம் கொட்டி தீர்த்து விட்டார் அந்த பிச்சைக்காரன். பிச்சைக்காரன் போல் தெரிந்தாராம். அப்போது அந்த பிச்சைக்காரன் சொன்னானாம், அம்மா உட குரல் கேட்குமா, நீ என்னன்னா நீ யாரை நம்பியிருக்கிற, தெய்வத்தை நம்பியிருக்கிற, பணத்தை அல்ல, உதவி அல்ல, உறவினர் அல்ல, மாறாக நீ தெய்வத்தை நம்பியிருக்கிற, அதோடு மட்டும் இல்லாம வேளாண் தாயை நம்பியிருக்கம்மா, புண்ணிய பூமியிலே அடியெடுத்து வைத்தவர்களுக்கு எல்லாம் நடைபெறும் போமா என்று சொல்லிக்கின்ற சொல்லி முடித்தவுடன் போன் கால் வருகிறது. சென்னையில் இருந்து இந்த அம்மாவுக்கு என்ன போன், உடைய மகள் குணம் பெற்று விட்டாள், உடைய மகள் குணம் பெற்று விட்டாள், எழுந்திருக்கின்றாள், பேசுகின்றாள், நடந்து வருகின்றாள், இது எங்களால் நம்பவே முடியவில்லை, அம்மா நீ எங்கே இருக்கின்றாய் என்று மகள் குரல் கொடுக்கின்றாள். அவர் தாய் சொல்கின்றார், நான் எங்கே இல்லை அம்மா. அப்போது கூட அந்த அவருடைய மகள் சத்தம் போட்டு, நான் இங்கு கஷ்டப்படுகிறேனே, என்னை பார்க்க நீ எங்க போனாய். அப்போ தாய் சொல்வா, நான் எங்கேயும் போலம்மா, போன இடம் ஒன்றே ஒன்றுதான், உனக்கா ஜெபிக்க வந்தேன், ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அப்படியா, வாருங்கள், மாதா குணம் கொடுத்து விட்டார்கள், எனக்கு டாக்டர் வந்து பார்த்து கொடுக்கால் போகும்போது நேராக ஆஸ்பத்திரிக்கு சென்றால் கிடைத்த செய்தி புற்றுநோய் இல்லை என்று செய். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த தாய்க்கு உதவி செய்து யார், அன்னை கன்னிமரி வேளாங்கண்ணி தாய். ஏன், அவருடைய விசுவாசம், அவருடைய நம்பிக்கை, அவருடைய விடாமுயற்சி, அதோடு மட்டுமல்லாக எல்லா இட குப்பை ஒன்றே ஒன்றுதான், நீதான் கொடுக்க முடியும், வேறு யாராலும் கொடுக்க முடியாது என்று அழுதாலே அந்த அழுகையின் குரலை தாய் கேட்டு விட்டார். அதனால் தான் கொடுத்தார். அத்த எண்ணத்தோடு வந்திருக்கின்ற அன்புக்குரிய சகோதர சோர்களே, உங்கள் வாழ்க்கையில் எது நேர்ந்தாலும் கவலைப்பட வேண்டாம், நமக்கு ஒரு தாய் இருக்கின்றார். இல்லை என்று சொல்ல இல்லாத அம்மாவிடம் துணிந்து கேட்போம். அன்று காணா அவர் திருமணத்திலே லூக்காஸ் 2:1-10 என்ன பார்க்கின்றோம், இயேசுவிற்கு பரிந்துரை செய்கின்றார், திராட்சரசம் மாற்றி கொடுக்கின்றார், மனக்கவலையை போக்கின்றார். நம்முடைய மனக்கவலையை போக்க வல்ல தாயிடம் ஒருக்கமாக வேண்டுவோம். ஆமென்.